இவர் அடிப்படையில் விஜய் ஜோசப் என்கிற காரணத்தினால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் மற்ற கோயில்களுக்கு செல்ல மாட்டாரு நினைக்கிறாங்க பல பேர் விஜய் அப்படின்னு நினைக்கல விஜய் வந்து மத ஆச்சரியங்களை பார்ப்பவராக இல்லை கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருவேளை வருகிறது இப்ப ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கச்சேரி நடத்துகிற இடத்துல திடீர்னு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டது கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் வந்தது பல நெரிசல்ல பெண்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க சில அத்துமீறல்கள் கூட நடந்தது என்றெல்லாம் குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரசிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினாலும் அவர் வெற்றி பெற முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கே முப்பத்தி எட்டு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஜிஆர் ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் அரசியலில் ஏற்கனவே இருந்தார் அவர் தொடர்ச்சியாக பயணித்தார் அரசியலில் அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது வேறு அன்றைக்கு இருந்த ஊடக செல்வாக்கு என்பது வேறு அதே மாதிரி தேமுதிக போன்ற கட்சிகள் எத்தனையோ புதிய கட்சிகள் வந்துருக்குது அதிமுக வந்திருக்கு அதனால சீப்பை ஒளித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடான்னு சொல்லுவாங்க யாருடைய தடையினாலையுமே யாரும் வந்து நின்று போக முடியாது வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் அவருடைய கோட் படமானது செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அவருடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது பொழுது ஆகஸ்ட் முப்பதாண்ட இன்னைக்கு அவர் வந்து ஷிரோடி சாய்பாபா கோவிலுக்கு ஆன்மீக ட்ரிப் போறார் இல்லையா அதை பத்தின உங்க கருத்து என்ன சார் சினிமா நடிகர்கள் தங்கள் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகளுக்காக வேண்டி ஆன்மீக தலங்களுக்கு செல்வது என்பதும் ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது இவர் அடிப்படையில் விஜய் ஜோசப் என்கிற காரணத்தினால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் மற்ற கோயில்களுக்கு செல்ல மாட்டார் என்று நினைக்கிறாங்க பல பேர் விஜய் அப்படி நினைக்கல விஜய் வந்து மத மாச்சரியங்களை பார்ப்பவராக இல்லை அப்ப சீரடிக்கு போனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவருடைய அம்மா வந்து விதைத்திருக்கிறார் விஜயினுடைய அம்மா வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு அதனால ஏற்கனவே சீரடி சாய்பாபாவிற்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று கூட அவங்க அம்மா விருப்பம் தெரிவித்ததாக சோபா அவர்கள் விருப்பம் தெரிவித்ததாக ஏற்கனவே வந்து ஒரு பத்திரிகை செய்தி கூட இருக்கிறது எனவே இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றியினுடைய அலைவரிசை தொடர்கிற போதே கட்சி மாநாடும் தொடங்குகிறது அந்த கட்சி மாநாட்டிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் அவங்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான பயணமாக அது மாற வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனை வந்து ஒருவருக்கு இருப்பதில் தவறு கிடையாது அப்படிதான் நான் அவருடைய சீரடி பயணம் என்பது அவருடைய பர்சனல் நம்பிக்கை அவருடைய ஆன்மீக பயணம் அதில் வந்து எந்த விதமான கருத்தும் சொல்வதற்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கடவுளை கும்பிடுறத மக்கள் பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதாவது கடவுள் நம்பிக்கை என்று வந்து விட்டால் அவரவருடைய பிறப்பு சார்ந்த ஒரு மதம் ஒன்று இருக்கும் அதை வழிபடுவது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் குழந்தைகளாக இருக்கிற போதே சாமி கும்பிட்றியா ஜபம் செய்கிறியா தொழுக செய்கிறியா என்று வகையான பயிற்சியை அவங்க அளிப்பாங்க அதை கடந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா பகுத்தறிவு கருத்து கடவுள் மறுப்பு கருத்தை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க உருவமற்ற வழிபாடு என்று வள்ளலார் போன்றவர்கள் வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணைன்னு அது ஒரு கோட்பாட்டை வந்து ஆன்மீக நம்பிக்கைக்கு வந்து இதுதான் வடிவம் என்று சொல்ல முடியாது பல வடிவங்கள் இருக்கிறது இப்போ நியாயமாக பார்த்தால் அவர் வந்து ஜபந்தானே செய்திருக்க வேண்டும் அவர் ஏன் சீரடிக்கப் போகிறாருன்னு சில பேர் கேட்கலாம் அப்படி அல்ல கடவுள் நம்பிக்கை என்பது நம்மளை வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய பிரபஞ்ச பெரும் ஆற்றல் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது எப்படி அதிகாலையிலே சூரியன் விழிக்கிறது எப்படி வந்து பொழுது சாய்ந்த உடனே அது மறைகிறது எப்படி நிலவு வருகிறது எப்படி அலைகள் வந்து அடிக்கிறது இவ்வளவு பெரிய மலைகள் எப்படி நகராமல் நிற்கிறது என்று ஒரு இயற்கையினுடைய பேர் அதிசயம் இருக்கிறது பிரபஞ்ச சக்தி இருக்கிறது அவரவருக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளிலே ஒரு வழிபாடு செய்து கொள்கிறார்கள் சில பேர் போக்குல நேஷனல் ஹைவேஸ்ல வந்து ஒரு சாமி சிலையை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறான் சில பேரு இன்னும் சில பேர் என்ன பண்றான் எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் இருக்காப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டாரு எல்லாம் சாமி கும்பிட்றான் போல இருக்கேன் கடவுள்லாம் இல்லைன்னு சொன்னானே கொஞ்ச நாள் அப்படின்னு பார்த்தா டாஸ்மார்க் கிராஸ் பார்த்து அவரவருக்கு வேறு வேறு குணங்கள் இருக்கிறது தனிப்பட்ட கொள்கைகள் தனிப்பட்ட நம்பிக்கைகள் அதை வந்து மனிதர்கள் வந்து நீ இப்படி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்ம வரையறுக்க முடியல மாதா கோவிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மசூதியினுடைய உச்சானி கோபுரத்திலே போய் உட்கார்ந்து கொள்கிறது மசூதியிலே வந்து பாங்கு சத்தம் கேட்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மாரியம்மன் கோவிலினுடைய கோபுர கலசத்திலே போய் உட்கார்ந்து கொடுக்கிறது புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் மனிதர்களுக்கு ஏன் இல்லாமல் போனது என்றொரு கவிதை இருக்கிறது அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாகூர் தர்காவுக்கு போகிறவர்கள் அப்படியே வழியிலே வேளாங்கண்ணிக்கு போய்விட்டு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மூன்று மத வழிபாட்டு ஆலயங்களுக்கும் சேர்த்து யாத்திரை செல்கிறவர்களும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் பழனிக்கு பாதயாத்திரை போகிறவர்களுக்காக வழியிலே வந்து எங்களுடைய ஊர்ல தங்கிட்டு போங்க எங்க சத்தரத்தை நாங்க திறந்து விட்றோம் எங்க ஊரோட மண்டபத்துல இருந்துட்டு போங்க என்று பக்தர்களை உபசரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கள்ளழகர் வந்து மதுரையுடைய வைகை ஆற்றங்கரையில இறங்குகிற போது அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து ரசனா மாதிரி குளிர் பாலங்களை எல்லாம் கலக்கி வருகிறவர்களுக்கெல்லாம் வந்து சர்ப்பத்தை கலக்கி அன்றாள கலக்கி பக்தர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோடு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொடுக்கிறாங்க அப்போ பல வகையான அன்புதான் வந்து உண்மையிலேயே கடவுளினுடைய ஒரு அம்சம் அதனால சீரடி சா இன்னும் சொல்ல போனால் சீரடி சாய்பாபாவுக்கே கூட வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால் அவர் ஒரு இஸ்லாமியர் என்று தான் வரலாறு சொல்லுகிறது பின்னாலிலே வந்து அவர் வந்து இந்துக்களினுடைய தெய்வமாக பின்னாலே வந்து வரலாற்று பூர்வமாக சில மாற்றங்களை கொண்டாடினார்கள் என்று சொல்ல இப்போ நம் கண் முன்னாடியே அப்துல் கலாமை வந்து எல்லா சமூகமும் கொண்டாடுகிறது இப்போ ஜோசப் விஜய் வந்து சீரடிக்கு போவது என்பது ஒன்றும் அதிசயம் அல்ல அவருடைய ஒரு நம்பிக்கை அதே அவர் நோக்கி செல்கிறார் அதை மதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுகிறேன் ஒரு கட்சி தலைவனாக இருக்கிறவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டுமா இருக்கவே கூடாதா என்று கேட்டால் அவரவருடைய புரிதலில் இருந்துதான் அதை பார்க்க வேண்டும் அதாவது ஆத்திகமும் நாத்திகமும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போன்றது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ நெஞ்சு வலிக்குது நேராக ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா கோயிலுக்கு போவாங்களா ஆஸ்பத்திரி தான் போவாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆன பின்னாடியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் வச்ச பின்னாடி அப்புறம் தாங்க நாங்கள் ரிசல்ட் சொல்ல முடியும்னு டாக்டர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க அப்போ இரண்டுமே மனிதனுக்கு தேவைப்படுகிறது அறிவியலும் தேவைப்படுகிறது ஆன்மீகமும் தேவைப்படுகிறது ஆனால் சராசரி மனிதர்கள் இரண்டையுமே தான் வாழ்கிறார்கள் அதனால் மத ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த அம்மன் கோவில்கள் அந்த பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறாங்க போகிறவரு வருவரெல்லாம் அழைத்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு நாங்கள் கூழ் வார்க்குறோம் என்று அழைத்து கூழ் கொடுக்குறாங்க வெளியில் போகிறவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிலர் சைவமாக இருந்தால் நீங்கள் வந்து முருங்கை கீரை இதெல்லாம் இருக்குது தொட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க சில பேருக்கு வந்து கருவாட்டு குழம்பு இருக்கு எடுத்துக்கங்க அதுதான் சரி இது வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா அது வேற விஷயம் ஆனா பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ சாய்பாபா கோவிலுக்கு போறாரு அப்படிங்கிறது அவர் சொல்ற விஷயத்துல இருந்து அவர் நடைமுறைக்கு இருக்கிறது வந்து முரணா இருக்கு இல்லையா இல்ல அதாவது அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸரை அவருடைய கட்சிக்காரர்களை அவரை நம்புகிற ரசிகர்களை சீரடிக்கு போங்க என்று சொன்னால் தான் அது விமர்சனத்துக்குரியது அவர் போவது என்பது பர்சனல் தான் வழிபாடு என்பது பர்சனல் தான் ஒரு ஒருவர் தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெபம் செய்கிறாரா சீரடிக்கு போகிறாரா என்பதுனால சமூகத்துக்கு எந்த தீங்கும் கிடையாது அவர் எங்கு வேணாலும் செல்லலாம் ஏஆர் ரஹ்மான் வந்து தொழுகைக்கு போகிறார் என்பதனால ரசிகனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் அது அவருடைய வழிபாடு சார்ந்தது அவருடைய இறை நம்பிக்கை சார்ந்தது என்று தான் அதை கருத முடியுமே தவிர சமூகத்திற்கு நீங்க நன்மை செய்கிறீர்களா தீமை செய்கிறீர்களா இதுதான் அரசியல் இது ரஹ்மான் அவர்கள் வந்து மசூதி கட்டலை இல்லையா இவர் தானே இப்ப சாய்பாபா கோவில் கட்டியிருக்காரு அது ஒன்றும் இல்லை அதாவது அவரும் பல மசூதிகளுக்கெல்லாம் நிதி கேட்கறவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவர் அரசியல்வாதி இல்லையா ரஹ்மான் வந்து அரசியல்வாதி கிடையாது அவர் இசைக்கலைஞர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நம்பிக்கை ஒன்று இருக்கிறது சமூக பங்களிப்பிலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் சமூகத்திற்கு என்ன பணி ஆற்ற வருகிறீர்கள் விஜய் வருவது எதற்காக சீரடி கோயில் கட்டுவதற்காக இல்லை அவர் வருவது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மாற்றம் விளைய வேண்டும் புதிய இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் வழியாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இவ்வளவு பெரிய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு சாதாரண நடிகராக தொடங்கி இந்த வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறோம் கோடிக்கணக்கான சம்பளங்களை பெற்றிருக்கிறோம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் திருப்பி செய்வதற்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் தனிப்பட்ட முறையில் உதவுவது என்பது நற்பணி மன்றம் என்கிற ஒரு சிறிய செயல்பாட்டுக்குள்ளே தான் வரும் அதை தாண்டி எல்லாருக்கும் உதவ வேண்டும் எல்லாருக்குமான ஒரு புரிதலுக்காக வேண்டி எல்லாருக்குமான ஒரு பரிவர்த்தனைகள் நாம் செய்ய வேண்டும் எதிர்காலத்திலே பல பேருக்கு உதவிகள் புரிய வேண்டும் என்பதற்காக தான் அரசியலுக்கு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் இப்ப அவர் சிரடி சாய்பாபா கோவிலுக்கு போனதுக்கான காரணமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவருடைய முதல் மாநாடானது விக்கிரவாண்டியில் நடக்க போகுது அதுக்காக தான் அவர் வந்து சாய்பாபா கோவிலுக்கு போனதாகவே சொல்லப்படுது அப்படின்னும்போது அந்த இடம் அவருக்கு கொடுக்கறதுலே சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் இருந்து இப்போ சொல்லப்படுது இல்லையா அதுக்கு என்ன காரணம் சார் அதற்கு ஒரு காரணமும் இல்லை அவர் விக்கிரவாண்டியினுடைய அந்த மாநாடு நடக்கிற இடத்திலே இருந்து முந்நூறு மீட்டர் தான் நெடுஞ்சாலே இருக்கிறது அந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து ஃபோர்வே இருக்கிறது முந்நூறு மீட்டருக்குள் இருக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருந்து திரண்டு வருகிற இளைஞர்கள் அல்லது அவருடைய கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என்று பல பேர் வருவாங்க பல பேர் வெளியூர்காரர்கள் வாகனங்களிலே தான் வந்து வருவாங்க அவ்வளவு திரண்ட கூட்டத்திற்கான வாகன நிறுத்தம் இருக்கிறதா அங்கு வந்து அமைதியான முறையில் இப்போ கூட்டம் கலைந்து முடிந்ததற்கு பின்னால் கலைந்து போகிற போது டிராஃபிக் ஜாம் ஏற்படும் அதுல சில பேர் ஒரு ஒரு முண்டி அடித்துக் கொண்டு போவதில் சில நேரம் வந்து விபத்தாக கூட மாறும் என்று பாதுகாப்பு நலன் கருதி சில விஷயங்களே அரசு வந்து வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் தான் ஏற்கனவே பல தலைவர்கள் அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருவேளை வருகிறதுன்னு வச்சுங்க இப்ப ஆர் ரஹ்மான் அவர்கள் கச்சேரி நடத்துகிற இடத்துல திடீர்னு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டது கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் வந்தது பல நெரிசல்ல பெண்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க சில அத்துமீறல்கள் கூட நடந்தது என்ற குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா அப்போ ஒரு கூட்டம் வந்து கிரவுடு அதிகமாகிற போதெல்லாம் போலீஸ்காரர்கள் வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும் வாகன நெரிசல்கள் வராமல் பாதுகாக்கணும் விபத்துக்கள் நேராம பாதுகாக்கணும் என்கிற கடமை இருக்கிறது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திமுக அரசு போதிய பாதுகாப்பு தரவில் மாநாட்டுக்கு உரிய வந்து பந்தோபஸ்து அளிக்க தவறிட்டாங்க என்கிற குற்றச்சாட்டும் அதுக்குள்ளே வரும் எனவே இது வழக்கமாக அதிகார வர்க்கத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது அந்த பகுதி சார்ந்த போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன நடைமுறையில் இது எப்படி செய்ய முடியும் என்பதை பழக்கமாக பார்ப்பாங்க வந்து நம்ம ஒரு குற்றமாக கருத வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன் இப்போ அனுமதி தரப்படாததுக்கான காரணம் வந்து மக்களுக்கு வந்து அசௌகரியம் ஏற்பட தான் அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து ஃபார்முலா ஃபோர் சென்னையில் நடக்க போகுது இல்லையா அப்போ வந்து அங்கே கூட்டம் கூடாது அப்போ வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் நடக்காதா அதுக்கு அனுமதி கொடுக்கும்பொழுது ஒரு மாநாட்டுக்கே அனுமதி கொடுக்க முடியல சார் இல்லை இதையும் அதையும் ஒப்பிட முடியாது அது வந்து என்னன்னா கட்டுக்கடங்காத ரசிகர்கள் வரக்கூடும் இளைஞர்கள் வரக்கூடும் உங்களுக்கு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சினிமா பார்க்க வருகிற போது என்ன செய்வான்னா ஸ்க்ரீனை வந்து பாலாபிஷேகம் செய்கிறோம் சொல்லி கொதிக்கிற பாலை கொண்டு போய் ரோகிணி தேட்டருடைய ஸ்கிரீன்ல ஊத்தி விட்டு அங்கே போன போகிறேன் தனுசு படத்துடைய ஒரு படம் ரிலீஸ் அப்போ நான் படம் பார்க்குறதுக்கு மறுநாள் போகிறேன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்குது நான் கடுப்பாக என்னையான்னு சொல்லி திரையரங்க நிர்வாகத்தில் கேட்குறேன் இந்த மாதிரி ஊற்றி விட்டாங்க சார் வேறு ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது ஆர்டர் ஆகி வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசிகர்கள் என்ன பண்ணுறான்னா ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற கொண்டாட்டத்திற்கு கூட ரோட்டை வழிமறிக்கிறான் ஒரு லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடினாங்க தவறி விழுந்து சில பேர் இறந்தும் போறான் இப்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அவங்க கையில இருக்கிறதுனால அதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு போக முடியுமா என்று ஒரு காவல்துறைக்கு ஒரு சவால் இருக்கிறது கார் பந்தயம் நடக்குது அப்படின்னா அது ஒரு அது ரொம்ப ஒரு வந்து அவங்க ரொம்ப வலிமையா போடுவாங்க அதனால திமுக அரசும் வந்து அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஜனநாயக பூர்வமாக ஒரு மாநாடு நடத்துறாங்க ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படிங்கிறப்ப அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்துல தான் திமுக புதிய கட்சியாக தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கினாங்க அதே மாதிரி தேமுதிக போன்ற கட்சிகள் எத்தனையோ புதிய கட்சிகள் வந்திருக்கு அதிமுக வந்திருக்கு அதனால சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று விடான்னு சொல்லுவாங்க யாருடைய தடையினாலையுமே யாரும் வந்து நின்று போக முடியாது அது மக்களுடைய மக்கள் பார்த்து ஒருத்தரை வளர்த்து விடுறாங்க மக்கள் நிராகரித்தால் ஒருத்தர் தோற்று போறாங்க அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர அதை வந்து நம்ம வந்து திமுக அரசு வந்து இதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார்கள் என்று நம்ம நம்புறோம் இப்போ சிக்கல் அப்படிங்கிற இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய கருத்தானது என்னவா இருக்கு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் இருபது இருபத்தி ஆறுல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் தான் அரசு வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வெறும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது இருபத்தி நாலு ஏறத்தால் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இனிமேல் வந்து நம்ம வந்து வருகிற போது ஒன்றரை ஆண்டுகளில் வந்து அவர் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்ல முடியாது கட்சி வந்து தொடக்க நிலையில் இருக்கிறது இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சியை வளர்த்தெடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற போது அவங்க வெற்றி பெறுவாங்க அதற்கெல்லாம் அஞ்சல எதிர்காலத்தில் வேண்டுமானால் ஒரு பெரிய சக்தியாக விஜய் வந்து விடுவார் என்று வேண்டுமானால் கருதலாமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் பெரிய வலிமை வராக வந்து விடுவார் என்று யாருமே நம்பல இப்ப அது ஒரு ஆரம்ப கட்ட கட்சி தான் அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு கூட்டம் கூடிருவாங்க அப்படிங்கறதுனாலதான் அங்க அவருக்கு வந்து இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கறது சொன்னீங்க இல்லையா சார் இல்ல இல்ல கூட்டம் கூடுவதுல வரம்பு மீறிய செயல்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது அப்படி ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு வந்துருச்சுன்னா அதற்கும் அரசுதான் பொறுப்பு எது நடந்தாலும் அரசு தான் பொறுப்பு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கட்சி மாநாட்டுல டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஒருத்தன் ஏறி நின்று தலைவா அப்படின்னு கத்தான் நான் நேர்ல பார்த்தேன் ஏதாவது சாக்கெடிச்சு செத்து போயிட்டான்னு வச்சுங்க கட்சி தலைவர் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி மாநாட்டுல வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு பேர் வண்டியில இதுல ஏறிட்டாங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல எல்லாம் ஏன்னா இப்போ சமீபமா வந்து முருகன் மாநாடு நடந்திருந்துச்சு இப்போ நாளைக்கு வந்து ஃபார்முலா போர் நடக்க போகுது இது எல்லாமே வந்து பாதுகாப்போடு நடத்த முடியல ஒரு அரசுனால விஜயவர்களுக்கு வந்து ஒரு மாநாட்டுக்கு இடம் கொடுக்க முடியலையா அப்படிங்கிறது ஆன்மீக மாநாடு என்பது ஏற்கனவே வந்து அமைதியை நாடுகிறவர்களுக்கான மாநாடு பக்தர்கள் என்பவங்க வந்து என்னன்னா ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்டவங்க தான் பக்தரா வருவாங்க அங்கே சரக்கடிக்கிறவன் அடிக்கிறவன் அங்கே தகராறு பண்றவன் பிரச்சனை பண்றவன் அத்து மீறவன் வரம்பு மீறவன் எல்லாம் ஆன்மீக மாநாட்டுக்கு வரமாட்டான் ஆன்மீக மாநாட்டுக்கு அமைதியாக போய் ஜாமி கும்பிட்டு வரது மாதிரி ஒரு உள்ள ஆட்கள் தான் அங்கே வருவான் அங்கு வந்து பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை இது அப்படி சொல்ல முடியாது இல்லையா இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் வரும் இல்லையா திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகும் விஜய் வரும்போது கும்பலாக போய் திரளுவான் திடீர்னு போய் விழுவான் அதெல்லாம் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஒரு நடிகன் வந்துட்டு போகும்போது வந்து அந்த இடமே வந்து ஒரு போர் நடக்கிற இடம் மாதிரி மாறக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து மாநாடு கொடுத்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தா தானே இதெல்லாம் இல்லாம அவங்க எப்படி நடத்துறாங்க அனுமதி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அரசு அனுமதி மறுத்தாலோ காவல்துறை அனுமதி மறுத்தாலோ கூட அவங்க கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிடுவாங்க ஏற்கனவே அரசு வந்து அனுமதி மறுக்கும் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்காக அனுமதி மறுக்கப்படுகிற போதெல்லாம் அவங்க போய் கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிட்டு வந்து மறுபடியும் மாநாடு நடத்திடுவாங்க அதனால வந்து அதை தான் நான் முதலே சொன்னேன் சீப்பு ஒடிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகாதுங்கிறது அதுதான் சொன்னேன் இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இருபது இருபத்தி ஆறில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது ஏன் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் ரசிகர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் அல்ல அதை தாண்டி இப்போ அவருடைய ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றேன் பல லட்சங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரசிகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினாலும் அவர் வெற்றி பெற முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கே முப்பத்தி எட்டு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கான் அது மாநில கட்சி அங்கீகாரம் இப்போ பதினாலு ஆண்டு காலம் கழிச்சு பெற்றிருக்காங்க ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு பேரூராட்சி தலைவர் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு அப்ப இந்த பர்சன்டேஜுங்கிறது வெற்றி பெறுவதற்கு சாத்தியமாக மாறாது பொதுமக்கள் இவரை நம்பக்கூடிய அளவிற்கு இவர் என்ன சாதித்தார் அப்படின்னு ஒரு மக்கள் கேட்பான் சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது மட்டுமே ஒருவருக்கான தகுதியாக மாறிவிடாது எம்ஜிஆர் ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் அரசியலில் ஏற்கனவே இருந்தார் அவர் தொடர்ச்சியாக பயணித்தார் அரசியல்ல அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது வேறு அன்றைக்கு இருந்த ஊடக செல்வாக்கு என்பது வேறு அன்னைக்கு சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்குக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு பல வகையான தளங்கள் இருக்கிறது அதனால ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றுட்டார் என்பதற்காக வேண்டிய அப்படி நம்ம வந்து பெரிய ஆளா வந்துருவாரு என்ன நம்ம நம்ப முடியாது இப்போ மக்களுடைய கருத்தானது என்னவா இருக்கு அப்படின்னா இவர் வந்து இவ்வளவு ஒரு பீக்ல இருக்கும் போது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அவர் வந்து அதை விட்டுட்டு இங்க வராரு அப்படின்னு போது அவருக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற தான் வராரு அப்படின்னு போது மக்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு இது ஒரு காரணமா வச்சு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அத வந்து மக்கள் நம்பணுமே நீ சொல்ற கருத்து வந்து அவர் சொல்றாரு அப்படியே சாதாரண மக்கள் அவரை நம்பணுமே ரசிகர்கள் நம்புறதை போலவே பொதுமக்களும் நம்பிருவாங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது ஏன்னா இவரை விட திறமை வாய்ந்த நடிகரா இருக்கக்கூடிய கமலஹாசன் தேர்தலில் வந்து வெற்றி பெறல கோயமுத்தூரில் போய் அவர் போட்டியிட்டாரே மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக சாமானிய மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஓட்டு கேட்கிற போது சேராட்டையிலாம் ஏறி போனாரு அப்பொழுதும் கூட அவரால் வந்து தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு முன்பு நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் போன்றவர்கள் எல்லாம் தேர்தலில் தோற்றுக்கிறார்கள் நாட்டாமை படம் வந்தபோது மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்த சரத்குமார் போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை கட்சியை கொண்டு போய் பாஜகவோடு இணைத்து விட்டார் அதே போல தெலுங்கிலே சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த சிரஞ்சீவி போன்றவர்கள் எல்லாம் கட்சியே நடத்த முடியலன்னு காங்கிரஸ்ல கொண்டு போய் மறுபடியும் கட்சியை சேர்த்துட்டாங்க இப்படி பல பேர் வந்து திரைத்துறையில் வெற்றி பெற்றவர்கள் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் இப்படி பெரிய லிஸ்ட் இருக்கு பல பேர் அரசியலிலே வந்து வெற்றி பெற முடியாதவர்களாக மாறி இருக்கிறார் எனவே நம்மளுடைய எல்லா கணக்குகளையும் பார்த்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் மக்கள் வந்து நம்பாத வரைக்கும் யாருமே வெற்றி பெற முடியாது எம்ஜிஆர் காலகட்டம் என்பது வேறு இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் என்பது வேறு எனவே திரைப்பட துறையில இருந்து ஒருவர் புகழ்மிக்கவராக இருக்கிறார் என்கிற காரணத்தினாலேயே அவர் அரசியலிலே வெற்றி பெற்று விடுவார் என்று நம்ம சொல்ல முடியாது அதற்கான ஒரு முயற்சி விஜய் அவர்கள் தொடங்குகிறார் அவருடைய முயற்சிக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதே சமயத்துல எல்லாருடைய நம்பகத்தன்மையும் அவர் பெறுகிற ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்கிற கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நேரம் கூட நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் Daily, daily, daily. Taste daily. Taste